செசரியா எனப்பட்ட பட்டணத்திலே கொர்னேலியோ என்கின்ற ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். அவன் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கின்றான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே அவருடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்க முடியும். 2வது வசனத்திலே அவர் தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்னேலியுவை என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று பேர் கொண்ட சீமோனை அழைப்பி என்று தேவதூதன் கொர்னேலியுடத்திலே வந்து அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் தர்மங்களும் ஜெபங்களும் தேவனுடைய பாதபடியிலே கிட்டி சேர்ந்ததினாலே அவருக்கு மறு உத்தரவு வந்து பேதுருவை அழைக்க சொல்லி வரக்கூடிய ஒரு அழைப்பு தான் இத்தனை வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். யூ கேனாட் சேஞ்ச் தி சர்க்கம்ஸ்டான்சஸ், யூ கேனாட் சேஞ்ச் தி சிச்சுவேஷன். நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது, பட் யூ கேன் சேஞ்ச் தி ஸ்டோரி. நம்முடைய கதையை நம்மாலே மாற்ற முடியும். யாரை அழைக்கின்றார் பார்க்கும்போது, பேதுருவை அழைக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேதுருவை பத்தி, மறுதலித்தவர் ஆனால் கேபா என்று அழைக்கப்பட்டவர், வெளிப்பாடு பெற்றவர் ஆனால் மறுதலித்த பிறகு மனம் கசந்து அழுத பிறகு இயேசுவுக்காக தீவிரமாய் வேலை செய்கின்ற பேதுருவை பார்க்கின்றோம். சில பேர் வந்து தே வாலோ இன் செல்ஃப் பிட்டி, எனக்கு என்னங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கில் இருக்கிறேன். புலம்பிக் கொண்டிருப்பதை காட்டிலும் நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன். அப்படி நம்முடைய வாழ்க்கை கதையை மாற்றுவதற்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. கொர்னேலியு ஜெபம் பண்ணுகின்ற காட்சியை பார்க்கின்றோம், தர்மம் செய்கின்ற காட்சியை பார்க்கின்றோம், தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். பேதுருவை அழைக்க செல்கிறார்கள், பேதுருவும் அவருடைய வீட்டிற்கு வருகிறார். 39வது வசனத்துக்கு முன்பதாக பேதுரு சொல்லுகிறார் கொர்னேலியுவிடத்திலே, சாட்சிகளாய் சொல்லுகிறார், நாங்க யோர்தான்ல ஆரம்பித்து, அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு வல்லமை உள்ளவராய் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை செய்ய அற்புதங்கள் செய்தது, அடையாளங்களை செய்தது, வியாதியோடு வந்தவர்களை விடுதலை ஆக்கினது. இவை எல்லாவற்றையும் 36-37 வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி 38 பார்க்க முடியும். 39வது வசனத்திலே யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம், அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பல நேரங்களில் வாழ்க்கையில் அப்படி முடிஞ்சிடுச்சுங்க. ஈவன் டெத் ஹாஸ் அன் எக்ஸ்பைரி டைம் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாவற்றிற்கும் ஒரு எக்ஸ்பைரி பீரியட் இருக்குங்க. நாம கடந்து செல்லுகிற அத்தனை பிரச்சனை போராட்டம் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி பீரியட் வச்சிருக்காரு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி. Even if we die, there is an expiry time. ஏனா என்ன இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை போல அவரை விசுவாசிக்கிறவங்களும் உயிர்த்தெழுவார்கள், அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, Him God raised up the third day and showed him openly. மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் என்று 40வது வசனத்திலே சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். Are we going through something like this? எல்லாம் முடிந்தது என்று நினைக்கின்றோமா? Are we crying? நம்ம சூழ்நிலையை பத்தி நாம அழுது கொண்டிருப்போமே, ஆனால் God says, you can write your story. உன்னுடைய கதையை நீ எழுத முடியும், ஆனால் அது விசுவாசத்திலே தான் எழுத முடியும். விசுவாசத்திலே எழுதும் போது, ஆகிலும் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உன் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றேன், விசுவாசத்தோடு எழுதுகின்றேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது 44வது வசனத்தை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி. Even when we hear this word with faith, God will anoint us. அபிஷேகத்தினாலே நிரப்புவார், ஏன்னா அவருடைய அபிஷேகம் அவ்வளவு வல்லமை உள்ளது. விசுவாசிக்கும் கொர்னேலியு வீட்டிலே ஜெபிக்கின்றான், இப்பொழுது அந்த சாட்சியை கேட்கின்றான். சாட்சி நேரத்திலே விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது தூய ஆவியானவர் செயல்பட்டு வல்லமையாய் இப்பொழுது இறங்குவார். Even as you hear this God morning message, let the Holy Spirit descend upon your house. உங்களை தொடும் அந்த வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள். நிச்சயமாக நம்முடைய கதை இதோடு முடிவதில்லை, மாற்றம் இருக்கின்றது. The story is there. நேற்று சொன்னேன், blessing is in transition என்று சொன்னேன், மாற்றத்திலே ஆசீர்வாதம் என்று சொன்னேன். இன்றைக்கு God morning
யூ ரைட் யுவர் ஸ்டோரி, டோன்ட் வேலோ இன் செல்ஃப் பிட்டி. நானே புலம்பி எனக்கு யாரும் இல்லை என்று சொன்ன என்னுடைய அப்பா இருக்கின்றார், பரமப்பிதா இருக்கின்றார். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் நம்முடைய கதையை எழுதுவதற்கு தேவன் ஆவியினாலே நிரப்புவாராக. குட் மார்னிங்.